வங்கக்கடலில் உருவாகியுள்ள மாண்டஸ் புயல் நாளை மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் நகர்ந்து வரும் பாதை, எந்தெந்த பகுதிகளில் அதி கனமழை, மிக கனமழை பெய்யும் என்பது குறித்து விரிவாக விளக்குகிறார் நமது தொகுப்பாளர் சௌந்தர்யா. வங்கக்கடலில் மாண்டஸ் புயலானது உருவாகி இருக்கிறது. நேற்று மாலை இந்த புயலானது உருவானது. இது தற்பொழுது படிப்படியாக மெல்ல நகர்ந்து சென்னையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நேற்று மாலை உருவாகிய இந்த மாண்டஸ் புயலானது 8ஆம் தேதி, அதாவது இன்று காலை நிலவரப்படி 6 மணி நிலவரப்படி 513 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. இந்த புயல் சின்னமானது இன்று மாலை, அதாவது 6 மணிக்கு 360 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடும். படிப்படியாக இது மெல்ல நகர்ந்து 9ஆம் தேதி, அதாவது நாளை காலை 8 மணிக்கு 200 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல இந்த மாண்டஸ் புயல் சின்னமானது 9ஆம் தேதி இரவு 8 மணிக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கும். இது மெல்ல மெல்ல படிப்படியாக நகர்ந்து 10ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு 57 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல 10ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் 5 மணிக்கு புயலானது கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயலானது புதுச்சேரி ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்திருக்கிறது. கூடுதலாக மாண்டஸ் புயலும் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையானதை விடுத்திருக்கிறது. எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்பதை தற்பொழுது பார்க்கலாம். டிசம்பர் 8ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும், அதாவது மிக கனமழை பெய்யும் மாவட்டங்களானது செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, பெரம்பலூர் மாவட்டம், அதே போல தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காரைக்காலில் உள்ள சில பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கனமழை பெய்யும் மாவட்டங்களானது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், அரியலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுச்சேரியில் உள்ள சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அதே போல 9ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் அதிகனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையானதையும் விடுத்திருக்கிறது. அதிகனமழை பெய்யும் மாவட்டங்களானது செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள சில பகுதிகளில் அதிகனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல மிக கனமழையை பொறுத்த வரைக்கும் சென்னையிலும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டம், அதே போல திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூரில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. 9ஆம் தேதி 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை தற்போது பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம், சேலம், நாமக்கல், கரூர், அதே போல திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டம், நாகையிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதலாக திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் காரைக்காலில் உள்ள சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மாண்டஸ் புயல் காரணமாக 10ஆம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று தற்போது பார்க்கலாம். சென்னை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என்றும், கூடுதலாக தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அதே போல 10ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களை பார்த்தோமானால் நீலகிரி, ஈரோடு, சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம், புதுச்சேரியில் உள்ள சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இதற்கான முன்னெச்சரிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளது. Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.